வணக்கம் யுவர்ஸ். கடந்த ஒரு 10 நாட்களா வந்து வீடியோ போட முடியல, அந்த தரங்களுக்கு வருந்துகிறோம். இப்ப இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ட்ரெண்டிங்ல வந்து இப்ப இந்தியால வந்து சீனாவை சேர்ந்த 59 ஆப்போட டிஸ்மிஸ், அதாவது பேன் செய்யப்பட்டுள்ளது, தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்தியாவுக்கு லாபமா நட்டமானு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மறைமுகமான கேள்விக்குறிதான் இருக்கு. இதனால சீனா அரசோட வர்த்தக ரீதியை வந்து பாதிக்குமா, இல்ல இந்தியாவுக்கு லாபமா, இல்ல இந்தியாவுக்கு நட்டமா, அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்ப சமீபமா நடந்த சாத்தான் குணத்துல நடந்த 2 மர்டர்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நேற்று நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சில பேர் அதுல திருக்கிற உண்மைகளா வந்திருக்கும். எஃப்ஐஆர்ல வந்து ஒரு பக்கம் போலியான தன்மையை சொல்லிட்டு இருக்காங்க காவல்துறை ஐஐஎல் அப்படின்னு நிறைய பேர் நிறைய வட்டாரத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நியூஸும் அதை பத்தின சொல்லி வந்ததுல இந்த பதிவுல பார்க்க போறோம். வழக்கம் போல நம்ம தனியோர் சேனல்ல நீங்க முதமாக இப்பதான் வரீங்கன்னா, இது போன்ற சுவாரஸ்யமான மேலும் வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கனே, அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆகும். வியூவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருட்ட வருடத்துக்கு சூரியன் தேவையில்லை, ஒரே ஒரு தீக்குச்சி போதும். இந்தியாவில் இல்லாம உலக லெவல்லே வந்து புரட்டி இருக்குது இந்த கொரோனா. கொரோனா கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் பாதிச்சுட்டு போயிருக்காங்க. 50 லட்சம் பேருக்கு மேல இறந்தும் போயிருக்காங்க. இந்தியா வந்து உலகத்துல அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகள்ல வந்து 4வது வருஷம் இருக்கு. இந்த வருஷம்ல இருந்து மீண்டும் வருமா வராதா அப்படின்னு ஒரு நிறைய மக்கள்கிட்ட பெரிய பேசி கேள்வி இருக்கு. அரசாங்கம் என்னதான் ஒரு நடவடிக்கை எடுத்தாலுமே, மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரியுமே, நம்மளுடைய ஒரு ஒத்துழைப்புன்றது கட்டாயமா வேணும். அதனால நம்ம முழுக்க வரைக்கும் வீட்டுல சேஃப்டியா இருங்க. சாத்தான் குளத்தோட நடந்த கேஸ் பண்ற, அதாவது 2 வணிக நண்பர்கள் வந்து காரையும் கூட சொல்லல, அதனாலதான் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டடியில வச்சு கொல்ல பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீதிபதி அரசர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வாட்ச் பண்ணாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணாங்க. ஆனா நேற்று முன்தினம் வந்து சிசிடிவி கேமரா, அதாவது கடையில இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வந்து அவங்க செக் பண்ணி பார்த்ததுல அவங்க வந்து போலீஸ்காரங்களுக்காக எதுவும் பதறடிச்சு ஓடல. அப்பாவும் மகனும் பென்னிக்கும் அப்புறம் அவங்க தந்தையாரும் வந்து சாதுவாக தான் போலீஸை பார்த்து போயிருக்காங்க. எனவே அந்த போலீஸ் வந்து சம்பந்தமானதை வந்து இன்னும் சிபிஐ விசாரணைக்கு வந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வழக்குகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசுல இருந்து உத்தரவு வந்திருக்கு. சைத்தான் வழக்கை பத்தி ஒரு கேவலமான ஒரு ட்வீட், அதாவது ஒரு கேள்விக்கு திறமான ஒரு ட்வீட் போட்ட ஒரு இன்னொரு காவல்துறைக்கு வந்து அவருக்கும் பணியிடை நினைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழக அரசோட ஒரு மீண்டும் மக்களோட மீண்டும் பெரிய கோபமாக வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். உதாரணமா இந்த அதிமுக அரசு குறிவச்சுன்னு சொல்றாங்கன்னு சொல்லலாம். பொல்லாத ஆட்சினா பொள்ளாச்சினா சாட்சி, பொள்ளாச்சியில நிறைய பேர்களை வந்து ரேப் பண்ணாங்க. அப்புறம் மனசாட்சி இல்லாத ஆட்சினா பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தான், தூத்துக்குடி. இப்ப வந்து சைத்தான் தனமா இருக்கிறதுனால சைத்தான் குளம் அந்த இந்த நடந்த மேட்டர் தான் சொல்றாங்க. எனவே எப்படி போனாலுமே என்னமோ இப்ப கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நன்மை தான் செஞ்சுட்டு வராங்க போர்க்கால அடிப்படையில. இருந்தாலுமே மக்கள் வந்து ஒரு பக்கம் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது அப்புறம் சொல்லிட்டு வந்து நம்ம பேன், அதாவது இந்தியாவில் யூஸ் ஆகும் சைனாவோட ஆப்புகள் அப்ளிகேஷன்ஸ்கள், 51 அப்ளிகேஷன் தாங்க. அந்த லிஸ்ட் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பார்க்காதவங்க மேபி இந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கு பாருங்க. யூசி டவுன்லோடு, யூசி நியூஸ், டிக்டாக், சாரிட்டு, இன்னும் நிறைய எம்ஐ டவுன்லோட்ஸ், எம்ஐ கம்யூனிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இவ்வளவுதான். இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் ஆப் இந்தியாவிலே நிறைய ஆப் இருக்கு. இருந்தாலுமே நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா மறக்காம இதை ஆப்பை கண்டிப்பா நம்ம உள்ள ஒழிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எனவே இதனால வந்து எதுவும் பாதிப்பு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு வந்து ஓரளவுக்கு தான் பாதிப்பு. ஏன்னா இந்தியா மட்டும் வந்து கிட்டத்தட்ட 144 பேருக்கு தான், 144 கோடி மக்கள் மட்டும்தான் கிட்டத்தட்ட சைனால இருந்து நிறைய பேர் இந்த ஆப் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. மேபி நிப்பாட்டினது தான் நம்ம பாக்குறதுக்கு சின்ன சின்ன ஆப் இருந்தாலும் அவங்களுக்கு பல லட்சம் மதிக்கக்குள்ள இழப்பீடா அடையப்படும் சொல்றாங்க. எனக்கு ஒரு உத்தேசம் இருக்கு, அதாவது இந்தியாவுடன் இந்தியாவும் சீனாவும் நட்புறவு நாடு அப்படின்னு சொல்லி நம்ம மோடி தலைமையில வந்து அவர் வந்து சீன அதிபரை வந்து கடந்த நவம்பர் மாதம் இல்லைன்னா நவம்பர் டிசம்பர் மாதம் வந்து கடந்த ஆண்டு இறுதியில வந்து சென்னை மாமல்லபுரம்லாம் சுற்றி காமிச்சாங்க. நாங்கெல்லாம் 2 பேரும் நட்புறவான நாடுகள் அப்படின்னு சொல்லி எப்பயுமே நாங்க வந்து சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனவே அப்ப எப்பங்க இந்த சீனால வந்து சீனாக்காரங்க லடாக் பகுதியில வந்து நம்ம இந்திய ராணுவத்தை வந்து
அடிச்சாங்க, 20 பேர் எப்படி மரணம் ஆனாங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அவங்க அதுக்கு செவியே சாய்க்கல. இருந்தாலுமே அவங்க மன் கி பாத், அதாவது மனிதரின் குரலில் இந்த காணொலி காட்சி வானொலியில பேசும்போது அதை சொல்றாங்க, இந்திய ராணுவம் வந்து எதற்காகவும் தூங்காது, நாங்கள் பதிலடி கொடுக்க எப்பொழுதும் தயாரா இருக்கோம் அப்படின்னாங்க. எனவே அது நீ அடி கொடுக்கும் போதே கொடுத்துருக்கலாமே, இல்லைன்னா அவங்க ப்ராடக்ட் எது எதுவாக இருந்தாலும் உள்ள வர ஸ்டாப் பண்ணிருக்கணும், வணிக நிறுவனங்கள் அனைத்தையும் தடை செய்யப்பட்டிருக்கணும், அதை விட்டுட்டு சின்ன பிரதமா வந்து இந்த ஆப்பை பேன் பண்ண போறோம், அந்த ஆப்பை பேன் பண்ண போறோம். பேன் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா இந்த பேன் பண்ற ஆப்ல வந்து சில ஆப்புகள் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, சில ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக 59 ஆப்ல வந்து நிறைய பேர் வந்து நான் யூசேஜ் ஆப் தான் நிறைய பேர் சொல்றாங்க. எனிவே டிக்டாக்கா இருந்தாலுமே என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஆப்பா இருந்தாலுமே, அதாவது எந்த ஒரு செயலா இருந்தாலுமே நன்மை தீமை அந்த மாதிரி ரெண்டுமே இருக்கு. எனவே டிக்டாக் மூலமா நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு போனவங்களும் இருக்காங்க, டிக்டாக் மூலமா நிறைய பேர் அழிஞ்சவங்களும் இருக்காங்க, அரைகுடைய ஆடை போட்டு நிறைய பேர் லைக்குக்காக நிறைய பேர் பண்ணதும் இருக்காங்க. நானும் டிக்டாக் பண்ணிருக்கேன், நானும் ஒருபோதும் அந்த மாதிரி காலத்துல பண்ணது இல்லை. யூசி ப்ரௌசரும் சரி, ஷேரிட்டும் சரி, சில ஆப்புகளாக வந்து மொபைல் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாருமே தகவல்லாம் சேகரித்து ஆட்டைய போகிறதா சொல்கிறாங்க. எனவே போன காலத்தில் வந்து ஃபேஸ்புக் வந்து கடந்த ஆண்டு வருடத்தில் வந்து ஃபேஸ்புக்கே வந்து சில அவரோட பயன்பாட்டாளர்களோட ரகசிய தகவல்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ்லாம் ஓடிச்சு கடந்த வருடம். நிறைய பேருக்கு யாவும் இருக்குன்னு நினைக்கிறேன், சில பேருக்கு யாவும் இல்லாதவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனிவே எந்த ஆப்பாக இருந்தாலுமே சரி, நன்மை உண்டு தீமை உண்டு. அதில் ஸ்கேம் ஸ்கேனர்ந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியில் வந்து அவங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் மார்க் லிஸ்ட்டு, அப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் ஒரு இன்சூரன்ஸும், ஒரு ஆதார் கார்டு, ஒரு ரேஷன் கார்டு, இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி மொபைலில் டிஜிட்டல் இந்தியா மூலமாக வச்சுருக்கிறது வந்து ஸ்கேம் ஸ்கேனர் யூஸ் ஆச்சு. இப்போ ஸ்கேம் ஸ்கேனர் வந்து சைனா ஆப்பில் வந்து பேன் பண்ண போறா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாற்றுக்கருத்தா வந்து இந்தியாவிலேருந்து எதுவும் அப்ளிகேஷன் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஜல்லிக்கட்டுக்கும் சைனாவை சேர்ந்த 59 அப்ளிகேஷன் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த ஆப் தடை செய்யப்பட்டுள்ளனால அந்த சைத்தான்குளம் மேட்டர் வந்து கேஸ் அப்படியே வந்து தள்ளுபடி செஞ்சு விட்டாங்க. எனவே தப்பு பண்ணாலும் ஏதோ யார் தப்பு பண்ணாலுமே, போலீஸ்காரங்க தப்பு பண்ணாலுமே, மக்கள் தப்பு பண்ணாலுமே, தப்பு தப்பு தான் இன்னைக்குமே. போலீஸ் அதிகாரத்துல இருந்து பண்ணா அப்ப வந்து ஜனநாயக நாடே கிடையாது. ஏன்னா ஜனநாயக நாட்டுல வந்து அனைத்து மக்களும் ஒரே நிலைமையில தான், ஒரே சமத்துவமான அனைவரும் சமம் என்ற முறையில தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்கள் எல்லாரும் கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் அவங்க தற்கொலை, அதாவது தற்கொலைன்னு இல்லை, கொலை பண்ணாலுமே அவங்களுக்கும் தண்டனை வழங்கணும். அதுட அவங்களுக்கு மட்டும் பணியிடை நீக்கம், அதாவது பணியிடை மாற்றம். அப்ப சப்போஸ் வந்து ஒரு சராசரி மனிதன் வந்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்கன்னா, அதாவது இப்ப கடந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பு பார்த்தேன் நியூஸ்ல, அந்த நியூஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, டிரைவரை கொன்ற வாலிபர் கைது, தூக்கு தண்டனை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப டிரைவரை கொண்டா தூக்கு தண்டனை, ஒரு சாதாரண வாலிபர் அவரே ஒரு போஸ்டிங்ல இருக்க ஒரு கொண்டா இருந்தா அவருக்கு வந்து பணியிடை நீக்கம், இல்லைன்னா டிஸ்மிஸ், அது மட்டும்தான் பணியிட நீங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா என்கொயரி கமிஷன், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கொலை பண்ணாங்கன்னா என்கொயரி கமிஷன் மட்டும்தான் போகும். இதுவே நம்ம பண்ணா நம்ம மேல சட்டம் மட்டும்தான் பாயும் அப்படின்னு சொல்லலாம். எனவே சைத்தாங்குளம் மேட்டரை பத்தி இன்னும் எடுக்கிற தகவல் வந்து நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து போறேன் விவாஸ். மறக்காம நம்ம தனி உதவும் சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க. கடந்த ஒரு 10 நாட்களா வீடியோ போடாதது வந்து காரணம் வந்து நம்ம வீட்டுல கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, தடங்களுக்கு வருந்துகிறோம். இனிவே நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன் வியூவர்ஸ். மறக்காம நம்ம சேனல்ல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியப்பட்டிருந்தா, எனக்கு தெரியப்பட்டிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தபடி வேற ஒரு டாபிக் ஏதாவது போடணும்னா நீங்க அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவுல இருந்து உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தனி ஒருவன் அருண். பை வியூவர்ஸ். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.